ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு டிப் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைஸியான டேஸ்டியான மைசூர் மசால் தோசை. கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெயில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இந்த மசால் தோசைக்கு கார சட்னி ஒன்றும் உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கார சட்னிக்கு பூண்டு பல்லு ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நான் இப்போ ஒரு 10 பூண்டு பல்லு இதில் சேர்த்துருக்குறேன். நல்லா அதுவும் வதங்கணும், நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கூடவே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கு 8-10 மிளகாய் வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்க்கலாம். நான் அதை ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அரைக்கும் போது கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்ல நைஸாக பேஸ்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். அந்த காஞ்ச மிளகாயை இப்போ எடுத்து அதையும் லேசாக வதக்கிடலாம். அந்த தண்ணியை, ஊறின தண்ணியை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சோம்னா நல்லா இன்னும் கலர் நல்லாயிருக்கும். இது ஆறினவுடனே மிக்சியில் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். நான் புளி கூடவே சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி தேவையில்லைன்னா தக்காளி சேர்த்தா கூட கலர் நல்லாயிருக்கும். வதக்கும் போது வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணுத்தையும் சேர்த்துடலாம். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு ரெண்டும் செவக்கட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதோட சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். அதே போல் 4 பச்சை மிளகாய் 1-2 கட் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 4 உருளைக்கிழங்க நான் ஏற்கனவே வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மசித்த உருளைக்கிழங்க இப்போ அதில் சேர்த்துடலாம். நல்லா ஒன்றா எல்லாத்தையும் கலந்துடுவோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒன்றா. இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இப்போ புளிப்புக்கு சின்னதாக ஒரு லெமனை பிழிஞ்சு விட்றேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசால் கூடவே கார சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் தோசை. இதை ஒரு சைடு மட்டும்தான் ஊற்றுவோம், அடுத்த சைடு திருப்பி போட மாட்டோம். அதனால் பார்க்குறதுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கணும்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும். இதில் நெய் ஊற்றியும் சுடலாம், பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றி சுடுறேன். கொஞ்சம் மேலே நல்லா வேகணும் மேல் சைடு, இல்லாட்டி மாவு திரண்டுக்கிட்டு வந்துடும். நம்ம சட்னியை தடகும்போது மாவு திரண்டுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மேலே வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம்தான் நம்ம மேலே சட்னி, கார சட்னி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த
கார சட்னி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புளிக்கு பதில் நீங்கள் தக்காளியை கூட வதக்கி ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கலர் நல்லாயிருக்கும். நான் என்னோடய மிளகாயே நல்ல ரெட் கலராக இருந்ததுனால புளி சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கை அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் வைங்க, ரொம்ப ஃபுல்லாக தடவ வேணாம், ஏன்னா மடிக்கும்போது வெளியில் வந்துடும். இந்த மைசூர் மசால் தோசைக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும், டிஃபன் சாம்பாரும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டிஃபன் சாம்பாரோட தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோ ரெடி ஆயிடுச்சு, டேஸ்டான ஸ்பைசியான மைசூர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.